Now let's see exercise 7.4 first sum. Write the McLaren series expansion of cos square x. இது McLaren series. அப்போ நம்ம கொடுத்துருக்கிற function f of x assume பண்ணிட்டு இது நம்ம differentiate பண்ணிட்டு போவோம். Okay? So f of x ங்கிறது cos square x. F dash of x, cos square x நம்ம differentiate பண்ணுறோம். So இங்க power இருக்கு பாருங்க. இப்போ x square differentiate பண்ணால் நம்ம எப்படி எழுதுவோம்? 2x அப்படின்னு எழுதுவோம். இப்போ இங்க cos square x இருக்கு. அப்போ இதை differentiate பண்ணால் 2 cos x. ஸோ இது வெறும் x இல்லை, trigonometric function cos x இருக்கு. இப்போ காஸை மட்டும் நாம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். காஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸுங்கிறது தெரியும். ஸோ மைனஸ் 2 சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ், மைனஸ் மட்டும் அப்படியே இருக்கட்டும். 2 சைன் எக்ஸ் காஸ் எக்ஸுங்கிறது சைன் 2 எக்ஸ். ஓகே, அடுத்தது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ், மைனஸ் அப்படியே இருக்கட்டும், சைன் 2 எக்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இங்கே 2x-னு இருக்குது. நம்ம 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னென்னு எழுதுவோம்? 2-னு எழுதுவோம். ஸோ அந்த 2 தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ சைன் 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா காஸ் 2x, சைன் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் இல்லையா, அந்த ஃபங்க்ஷன் 2x அப்படியே தான் வரும். திரும்ப 2x-ஐ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 2, விச் இஸ் மைனஸ் 2 காஸ் 2x. ஸோ அகெயின் எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் எக்ஸ், விச் இஸ் மைனஸ் 2 இன்டூ காஸ் 2x-னு இருக்குது, மைனஸ் 2 அப்படியே இருக்கட்டும். இப்போ காஸ் ஃபங்க்ஷனை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். காஸ் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன், இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிடுங்க, 2x. இப்போ இந்த 2x-ஐ மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். 2x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2, விச் இஸ் 4 சைன் 2x, மைனஸ் இன்டூ மைனஸ் இஸ் ப்ளஸ் 2, 2s ஆஃப் 4 சைன் 2x. எஃப் 4 ஆஃப் எக்ஸ், விச் இஸ் 4 சைன் 2x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். சைன் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ், இந்த 2x அப்படியே வந்துட்டோம். இங்கே 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 2, 4 2s ஆர் 8, 8 காஸ் 2x. ஓகே, நம்ம ஃபோர்த் டெரிவேட்டிவோட இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இங்கே 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். காஸ் 0, காஸ் 0 வேல்யூ 1. இங்கே அகெயின் 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எஃப் டேஷ் ஆஃப் 0, சைன் 2 இன்டூ 0, விச் இஸ் 0 தான். ஓகே, தென் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது, இங்கே 0 போட்டிங்கன்னா காஸ் 2 இன்டூ 0, காஸ் 0, காஸ் 0 வேல்யூ 1, அப்போ மைனஸ் 2. ஸோ மைனஸ் 2 இன்ட்டு காஸ் 0 வேல்யூ 1, விச் இஸ் மைனஸ் 2. அகெயின் இந்த இடத்துல 0ன்றதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 4 சைன் 2 இன்ட்டு 0, சைன் 0 வேல்யூ 0 தான். 0-ஆல் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் அது 0 தான். தென் ஃபோர்த் டெரிவேட்டிவில் எக்ஸ் இருக்க இடத்துல 0ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 2 இன்ட்டு 0 இஸ் 0, காஸ் 0, காஸ் 0 வேல்யூ 1, அப்போ 8 இன்ட்டு 1 இஸ் 8. ஸோ பாருங்கள், ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 வந்தது, அடுத்தது 0, 1, 0, மைனஸ் 2, 0, 8. இப்போ மெக்லாரன் சீரீஸோடைய ஃபார்முலா எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் 0 பை 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 0 டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எட்ஸெட்ரா. எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது காஸ் ஸ்கொயர் எக்ஸ், கொஸ்டினில் இருக்கிறது அப்படியே எழுதியிருக்கோம். எஃப் ஆஃப் 0 ஃபஸ்ட்டு நம்ம ஃபங்க்ஷனில் எக்ஸ் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1ன்றது வந்தது. எஃப் டேஷ் ஆஃப் 0 வேல்யூ 0 தான். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 0, எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 0 வேல்யூ என்ன? மைனஸ் 2. ஸோ அதனால் இங்கே மைனஸ் 2 பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் 0, எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் 0ங்கிறது 0. ஓகே, ஸோ இங்கே 0ங்கிறத போட்டோம். அடுத்தது ஃபோர்த் டெரிவேட்டிவ். ஸோ ஃபோர்த் டெரிவேட்டிவில் நமக்கு 8ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 8 divided by 4 factorial into x power 4 plus etc. So 1, இங்க 2 and 2 will get cancelled. 2 factorial na 2 தான், 2 into 1. So cancel ஆச்சுனா minus x square. So இங்க பாருங்க, 4 factorial ன்றது நம்ம 4 into 3 into 2 into 1 ன்னு எழுதுவோம். 4 2s are 8, அதே 8 தான் இங்கே இருக்குது, கேன்சல் பண்ணுங்க. ஸோ 3 1s are 3, டினாமினேட்டரில் 3 மட்டும் இருக்குது, ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 டிவைடட் பை 3, ஆல்டர்னேட்டிவாக ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ்ங்கிறது வருது. ஸோ திஸ் இஸ் எக்ஸ்பான்ஷன் ஃபார் cos square x. Thank you, children.